11th maths exercise 10.4 ல இருக்க 25th sum தான் பார்க்க போறோம். If y equal to sin inverse of x divided by square root of 1 minus x square னு கொடுத்துட்டாங்க. Show that 1 minus x square y2 minus 3x y1 minus y equal to 0 னு நம்ம ப்ரூவ் பண்ண போறோம். Given y கொடுத்திருக்கிறது. y2 னா என்னன்னா y வந்து 2 டைம் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா அதான் y2. 1 டைம் டெரிவேட்டிவ் பண்ணோம்னா y1. ஓகேவா? given y ஃபர்ஸ்ட் எழுதிக்கிறோம். y equal to sin inverse of x divided by square root of 1 minus x square னு கொடுத்துருக்காங்க. இப்போ இப்படியே வச்சு நம்ம டிஃபரன்ஷியல் பண்ணணும். இங்க பாருங்க, sin inverse இருக்கு, இது இருக்கு. ஸோ நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்க மாதிரிக்கும். அதனால இது இந்த சைடு கொண்டு போயிடலாம். y into square root of 1 minus x square equal to sin inverse of x னு எழுதிக்கிறோம். இப்போ பாருங்க, டிஃபரன்ஷியல் பண்ணலாமா? அப்போ இது எந்த மெத்தட்ல இருக்கு? யூவில இருக்கு. அப்போ y வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியல் பண்ணுவோம். டி பை டிஎக்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் இதை வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியல் பண்ணுவோம். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் டி பை டிஎக்ஸ் ஆஃப் y ஈக்குவல் டு சைன் வர்ஸ் ஆஃப் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இதுதான் ஃபார்முலா. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, ரூட் எக்ஸ் டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 டிவைட் பை 2 ரூட் எக்ஸ். இங்கே ரூட் எக்ஸ் தானே இருக்கு, ரூட் எக்ஸ்க்கு பதிலாக 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும்? y இன்ட்டு 1 டிவைட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். திரும்ப இந்த உள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியல் பண்ணும். அப்போ டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். இங்கே என்ன வந்துடும்? டிஒய் பை டிஎக்ஸ் ஒய் ஒன் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைச்சிருச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாருங்க, ஒய் டிவைட் பை 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே எழுதிக்கிட்டோம். இதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் 2x பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு ஒய் ஒன் ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே தான் எழுதிக்கிறோம். ஓகேவா? இந்த 2 இந்த 2 கேன்சல் பண்ணிடலாமா? அப்புறம் நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் எக்ஸ் ஒய் டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y1 ஈக்குவல் டு 1 டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது. இப்போ பாருங்க, இந்த சைடு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை வந்து எல்சிஎம் எடுக்கலாம். அப்போ என்னது? கிராஸ் மல்டிப்ளை தான். அப்போ இதே இதே மல்டிப்ளை என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? இங்கே மைனஸ் எக்ஸ் ஒயின்னு கிடைக்கும் பிளஸ் இங்கே ரூட் இருக்கு, இங்கேயும் ரூட் இருக்கு. அப்போ என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் இன்ட்டு y1 ஹோல் டிவைட் பைல 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு கிடைக்குது, ஸ்கொயர் ரூட் ஆஃப். அப்போ இந்த சைடும் பாருங்க, டினாமினேட்டர் இருக்கு, இந்த சைடு இருக்கு. அப்போ கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்டு y1 ஈக்குவல் டு 1. ஓகேவா? இப்போ என்ன பண்ணும் ஆக்சுவலி நம்மளுக்கு இங்கே ப்ரூவ் பண்ண சொல்ல வேண்டியது, ப்ரூவ் பண்ண கொடுத்துருக்கு வந்து y2 வந்திருக்கு. அதனால இப்போ நம்ம ஒரு தடவை தான் டிஃபரன்ஷியல் பண்ணியிருக்கோம், இப்போ செகண்ட் டைமும் டிஃபரன்ஷியல் பண்ண போகிறோம். அப்போ என்ன வரும்? இந்த எக்ஸ் ஒய் இருக்கா? அப்போ இது யூவி மெத்தடில் இருக்கா? அதனால் மைனஸ் இங்கே வச்சுட்டு எக்ஸை வச்சுட்டு ஒய்யை டிஃபரன்ஷியல் பண்ணுறோம். அப்போ எக்ஸ் அண்ட் டிஒய் பெரிய எக்ஸ் பிளஸ் ஒய்யை வச்சுட்டு எக்ஸை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்கும்? 1 கிடச்சிரும் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y1 டிஃபரன்ஷியல் பண்ணால் y2 கிடச்சிரும் பிளஸ் y1 வச்சுட்டு இதை டிஃபரன்ஷியல் பண்ணுறோம். அப்போ y1 இன்ட்டு டி பை டிஎக்ஸ் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த சைடு 1 இருக்க டிஃபரன்ஷியல் பண்ணால் 0 கிடச்சிரும். ஓகேவா? அப்போ மைனஸ் உள்ள கொண்டு போயிட்டான். அப்போ மைனஸ் எக்ஸ் இந்த டிஒய் பை டிஎக்ஸ் எப்படி எழுதலாம்? y1 எழுதலாம். இங்கே மைனஸ் ஒய் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு y2 பிளஸ் y1 இன்ட்டு இதை டிஃபரன்ஷியல் பண்ண என்ன கிடைக்குது? மைனஸ் 2x ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்க, மைனஸ் எக்ஸ் ஒய் ஒன் இருக்கு, இங்கே மைனஸ் 2x y1 இருக்கு. அப்போ எப்படி மாற்ற எழுதலாம்? மைனஸ் 3x y1 மைனஸ் ஒய் பிளஸ் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு y2 ஈக்குவல் டு 0. இதான் நம்மளுக்கு தேவையான ஆன்சரு, ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறது. ஸோ அதை கொஞ்சம் மாற்றி முன்னாடி பின்னாடி மாற்றி எழுதிக்கலாம். 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் y2 மைனஸ் 3x y1 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. ஸோ இதுதானே ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க இங்கே. ஸோ ப்ரூவ் பண்ணியாச்சு நம்ம. ஹென்ஸ் ப்ரூவ்டு.